இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடியில் படுத்திருப்பவன் யார் என்று தெரியவில்லையா? பாருங்க என்னவனா நந்தவனத்தை அழைச்சவன், இவங்க ஆடு மாடு பேசிட்டு அசந்து போய் படுத்திருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா இவனா என்று கேப்போமா? ஆரடா தூங்குவன், இவனா இருக்க மாட்டான். எங்களுடைய நந்தவனத்தை அழைத்தவன் என்னவனா இருக்க மாட்டான். ஏன்னு கேளு. அசந்து இப்படி தூங்குறவனாடா நந்தவனத்தை அழிச்சிருப்பான். நந்தவனத்தை அழிச்சு அழுப்பு கூட தூங்குவாங்க. நந்தவனத்தை அழித்து அந்த கஷ்டத்துக்கு அப்படியே படுத்து கொடுத்து. அப்படியா? அப்படின்னா என்னவனை தட்டி எழுப்புவோமா? அப்படி தட்டி எழுப்பா காலை முதல் மாலை வரை இவ்விடத்தில் இருந்தாயா? இந்த நந்தவனத்தை அழித்தவனை கட்டி இழுத்து போக வேண்டும். அப்படி நீயாக இருந்தால் நடக்கிறத வேற என்ன? ஆமா, நீ வந்து கட்டி இழுத்துட்டு போயிருவ. என்னடா சின்னதான் இருந்தாலும் அது போல நான் சின்னவன் என்று கேட்கின்ற. சரி இருக்கட்டும்.
அப்படி என்னுடைய தாய் தந்தையை அறிவித்து விட்டால் தப்பி ஓடுகின்றாயா? தப்பி ஓடுறதா உத்தம் செய்யறதா அப்புறம் யோசனை பண்ணலாம். குடும்ப சண்டைக்கு அப்படியா இருந்தால் தென் மதுரையை ஆண்டு வர குடிக்கு அள்ளி நாயகத்திற்கும் வீர வர்ண புகழேந்திருக்கும் கலந்தாரிக்கும் ஈண்டெடுத்த நான் தான் சின்ன அர்ஜுன் எடுத்துக் கொள்வான். மகாராஜா இவன் என்னடா நம்மளுக்கு பயந்துட்டு இப்படி சொல்றானா? இல்ல உங்க பேரும் உன் பொண்டாடி பேரும் சொல்றாங்க. டேய் இவன் நச்சமா இருக்குமா? தந்திர குலத்தில் பிறந்த பாண்டு புதல்வர் ஐவராஜர்கள் இருக்கின்றாரே, ஐவராஜர்களிலே இருவருக்கும் மூத்தவராக இருவருக்கும் இளைவராக விஜய காண்டீபன் என் தாத்தா. அப்படியா? விஜய காண்டீபனுக்கும் என் மதுரை ஆண்டவர குடிக்க அள்ளி நாயகத்துக்கு பிறந்த வீர வர்ண புகழேந்திரன் என்னுடைய அப்பா, அதுமில்லாமல் என்னுடைய தாயோ கலந்தாரி ஆகுவாள். அப்படியா? இது சந்திரகுலத்தின் மீது சத்தியமாக உண்மையா? உண்மையா? அப்படியா? ஆமா. நீ யார் இரு சொல்றேன் சத்தியம் பண்றான். யாருன்னு நான் சொல்லலாமா? பழைய சோறு சொல்லலாம். அதற்காக தன் மகளாகிய உத்திரியை அதாவது அபிமன்னனுக்கு கொடுத்து அதாவது உபலாய பட்டணத்தை சீதனமாக கொடுத்தார். கொடுத்த நேற்று நேற்றோடு ஆறு நாள் ஆகிவிட்டது, இன்றைக்கோ ஏழாம் நாள். அப்போது நேற்று உலக மகாமுனிவரை அதாவது பாண்டவருக்கு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்பதற்காக அனுப்பினோம். அதற்கு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். அதாவது நம் பாண்டனாகிய பாண்டு மகாராஜன் சொத்தல்லவா, நீ சென்று துரிய நிலத்தில் பாகம் கேட்டு பெற்றுவா என்று ஐயப்பஞ்ச பாண்டவர்களும் மாமாவாகிய பரந்தாமனும் என்னை அனுப்பி வைத்தார்கள். பாகம் கேட்பதற்காக இங்கே வந்து இந்த நந்தவனத்தை வந்து பார்த்தேன். என் தாயாகிய பாஞ்சாலி 13 வருஷமாக கூந்தலில் மலர் முடியவில்லை. இந்த துரியோதனன் தேவிமார்களுக்கு நந்தவனத்தை அளித்து. அப்படியா? ஆமா அப்பா, இதனால் வரையிலும் உன்னை பார்த்ததும் கிடையாது, உன் வார்த்தை முழுசும் அறிந்ததும் கிடையாது. அதனால இந்த அத்திமா நகரத்து வேந்தனாகி துரியின் இடத்தில் பாகத்தை கேட்க வந்ததா? உண்மைதான். அப்பா, நீ ஒன்றும் போக வேண்டாம், நானும் உன் கூட வருகிறேன். அந்த கண்டவனுக்கு பிறந்தவன் இருக்கிறானே, என்னை ஊட்டி வளர்த்தனே துரியோதனன், அவனிடத்தில் நம் தாத்தா பங்கை கேட்டு வருகிறோம். வாருங்கள் போகலாம். ஆனால் துரியோதனா, உனக்கு மரியாதை கொடுத்து வாயை மூடு. அதாவது எங்களுடைய பாட்டனாகிய அதாவது பாண்டு மகாராஜனுடைய சொத்தாகிய இந்த அஸ்தாபுரம் 6664 வீதிகளில் பேர் பாதியை எங்கள் தந்தைகளுக்கு கொடுத்து விடு, அது உனக்கு நல்லது. இல்லை என்றால் நீ அழிவது. அது உங்க தந்தைக்கும் எனக்கு வந்த பகை. உன் தந்தைமார்கள் வந்தா நான் பாகத்தை கொடுத்து விடுவேன். பங்காளி வரட்டும், பங்காளிக்கும் எனக்கும் வந்த பகை, பங்காளி கையில நான் சொத்து கொடுப்பேன். நீ யார் என்று கேட்க? நான் வந்து அப்பன் சொத்து, சொத்து
எனக்கு உரிமை இருக்கு. பங்காளி விரட்டும், பங்காளிக்கு சொத்து தருவது என்னுடைய கடமை. நீ கேட்பதற்கு என்ன தகுதி? ஏன் இல்லை, என்னோட தகுதி உனக்கு? என்னுடைய நாட்டை பாதி நாட்டை நீ சாப்பிட்டு யாரைய பார்த்து என்ன வாழ்றா? உனக்கு நாடு வேணும்னா உனக்கு ஐவர் ராஜாக்கள் இருக்கிறார்கள், அங்கே சென்று அஞ்சு பேர்த்துக்கிட்ட நாடு வேணும்னு கேளு. இந்த அஷ்டாவிரத்து மன்னங்கிட்ட என்ன கேட்கின்ற? என்ன சொன்னால் பாராசபையில் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் 8வது மாசம் கழித்து வந்தால் பாதி நாடு தருகிறேன் பிரகாரம் என்று தெரிவித்து மறந்து விட்டாயா? தெரியும், அது உன் தந்தைக்கும் எனக்கும் தான் பேச்சு. உனக்கும் எனக்கும் ஏதாவது பேச்சு உண்டா? இல்லை, தந்தையனுடைய சொத்தில் மகனுக்கு பங்கு இல்லை. உன் தந்தைமார்கள் வரட்டும், நாடு நகரத்தை நான் கொடுப்பது அண்ணவரிடத்தில் நான் பேசிக் கொள்கின்றேன். நீ அதனால வந்த வழியை விட்டு பதில் வழியாக ஓடி போடா பொடிப்பயலே. ஆனால் துரியோதனா, அன்றே என் பெரிய தந்தை சொன்னார், துரியோதனிடம் நாடு கேடு கொடுத்தால் பெற்றுக்கொள், கொடுக்காவிட்டால் யுத்தம் வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் என் தந்தையாக. அது போல வந்த வழியை விட்டு பதில் வழியாக என்னுடைய உப்பு ஊறுகாய சாப்பிட்டுக் கொண்டு என்னிடத்தில் வந்து என் நாட்டில் வந்து என்னடா கேள்வி கேட்கிறேன்? உப்பு ஊறுகாய என் நாட்டில் அனைத்தும் சாப்பிட்டா இல்லவா? தாத்தா சாப்பிட்டதை மறந்து போயிட்டு மரியாதை பேசுற. உப்பு ஊறுகாய் தின்னு சொன்ன ஒப்பந்தம் சம்பாரிச்சதா இல்ல நீ சம்பாரிச்சதா? பங்கு எனக்கு பேரனுக்கு சொந்தம் இருக்குது அல்லவா? உன் தந்தை சம்பாரிச்ச சொத்தா இருந்தா உன் தம்பி உன் தந்தை கிட்ட போய் கேளு. சரி, இங்க கேக்குற அத்தனை சம்பாரிச்ச சொத்து பாண்டவர் புதல்வனாகி ஐவர் ராஜர்களுக்கு பங்கு இருக்குதா இல்லையா? பங்கு இருக்கிறது அது பாண்டவருக்கு எனக்கும் தான் தெரியும். சரி, நீ கேட்பதற்கு யாரடா பிடிப்பையே? யாரு கேட்பதுன்றா? அப்ப நீ சம்பாரிச்சது அந்த அத்திமா நகரம்? இந்த அத்திமா நகரம் பாண்டவர் வரட்டும், நானும் பாண்டவர் நாட்டை பொறுத்து பேசுகிறோம். அதாவது பரந்தாமன் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, பாகம் கேளு கொடுக்க மறுத்தால் வந்து விடுங்கலாம். மரியாதை அதெல்லாம் பாத்துக்கலாம். பின்னாடி ஒரு காலமும் நாடு கிடையாது. எங்களுடைய தாத்தா சொத்த திங்க நினைக்கிறத நீ அழியல் என்பாரு. யாரை பார்த்து எகுத்து எடுத்து பேசுறான்? ஓடி போ, இந்த நாட்டை விட்டு ஓடி போ. பரந்தாமன் சொன்னபடியும், அதாவது தந்தையாகிய தருமபுத்திர மகாராஜன் சொன்னபடியும் ஆடு கேட்ட கொடுக்கல, அது பரந்தாமன் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் நான் சென்று வருகிறேன். அதாவது உபலாயப்பட்டினம், நீ இங்கே இருக்கிறாயா இல்ல வருகிறாயா? அப்பா இவன் சொல்லிட்டானே ஒரு வார்த்தை, உப்பு ஒரு காய்ச்சனு. இவன் அப்பன் சம்பாரிச்சது, இவன் சம்பாரிச்சா இருந்தா பிரச்சனை இல்ல. தாத்தா முன்னோர்கள் சம்பாரிச்ச சொத்து, அந்த சொத்துக்கு எனக்கும் சொந்தம் இருக்குது, உங்களுக்கும் சொந்தம் இருக்குது. எங்க தின்னாலும் சாப்பாடு தான். கண்ணு புரியாது, அப்பா பூ என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான். அத்திமா நகரமே ரெண்டு பேரும் கலை கூட்டு போயிடலாம். அதனால இதுக்கு மேல ஒரு நாளும் எங்க இருக்க போறதோட அரண்மனையில் இருக்க மாட்டேன். இருக்க சொல்றேன், அப்பன் தெரியலையா? இன்னைக்கு வந்துட்டானா அப்பன்? அன்னைக்கு போய் அப்பனோட வாழ்றது நானே வேணேன். ஆதியில தங்கை மகளுக்கு என்னுடைய தாய்க்கு தாய்மாம சீர்தரன்னு சொல்லி அழைத்து வந்தது சூதாக நீ. எப்படி அத்திமா நகர்ல சூதனால் பகடையாடி 12 வருஷம் வனவாசமும் 1 அக்காத வருஷம் ஓட்டி வைத்தது நீ. அதெல்லாம் செஞ்சுட்டு எங்க அப்ப கூட வாழ்ந்து சொல்றியா? என்னுடைய தாயை கிட்டிக்குள் போட்டு சிறைச்சாலையில் அடித்து வைத்தது நீ. ஏண்டா உன் தாயிட்ட அப்பயே கேக்கல? உன் தாயிட்ட நீ அப்பயே கேட்டு அந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுல போய் நீங்க இருக்கல? ஏன் நாட்டுல வந்து வாழ்றீங்க? திருவயதுல இருந்து கண்மணி பேரா கண்மணி பேரான என்னை வளர்த்தனிய கண்டவனுக்கு பிறந்தவன.
அன்னைக்கு தாத்தா தாத்தா என்று என் பாசத்தை ஊட்டி என் கூட தோளு மேல தொட்டில் மேல எல்லாம் வளர்ந்தாயல்லவா, அந்த பாசம் இன்னைக்கு பொத்துக்கிட்டு விளையுதா? பலத்த மரியாதைக்கோசரம் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன், இல்லன்னு வச்சுக்கு நடக்கும். அப்புறம் படுத தூக்கிட்டு மேல போயிருவேன். ஓ நாட்டை விட்டு போங்க, நாங்க இன்னைக்கு நாங்க பாகத்தை விட்டு போகிறோம். நான் கனவு கூட நினைச்சிருந்தாலும் இந்த அத்திமா நகரத்துக்கு நாங்க வாழதான் போறோம். ஒரு காலமும் இந்த அத்திமா நகரம் உங்களுக்கு இல்லை. நாடு கொடுப்பது பாண்டவர் வரட்டும், பாண்டவருக்கும் நமக்கும் பேச்சு. இவனு ஏன் வாதம் போடுகிறான்? அரியா பசங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பையனை விட்ட நமக்கு என்ன பேச்சு? அரியா பிள்ளை விட்டது எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு பெரிய. ஆமா, நம்ம பங்காளிகள் வரட்டும், பங்காளிகள் வரட்டும், பங்காளிகள் சொத்து பாகத்தை கேட்டுட்டோம், அதை நம்ம பிறகு என்னன்னு பேசலாம். அரியா பசங்க விளையாடுறாங்க. ஆனால் தந்தையே, அந்த பாவியாகிய துரியோதனன் சரி நாடு வரைக்கும் மறுத்து விட்டான். சரி, என் மகனாகிய அதாவது சின்ன அர்ஜுனனை நான் அழைத்து கொண்டு வந்து விட்டேன். அப்படியா? பேரா? ஆதிமாய கிருஷ்ணனிடத்துல சொல்லுங்க, அவர் என்ன முடிவு பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டோம். அப்படியா? ஏழு சபதர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தமார்களே, அதாவது பாரதத்துல ஒரு பாகமாகிய அதாவது சின்ன சிறு சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபாரதம் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து, நாம் மறந்து போன வரலாறுகளை அடக்கியுள்ள தெருக்கூத்து. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க காணக்கரிய தமிழ் கலையில் சற்றும் பழமைச்சுவை குறையாது. நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம்.